1979, 1980, 1981, 1982 வரைக்கும் கூட சொல்லலாம். நீங்கள் எந்த டீ கடைக்கு போனாலும் இல்லை ஒளியும் ஒளியும் போட்டால் முதல் பாட்டா அல்லது ஆல் இண்டியா ரேடியோவில் காலையில் மத்தியானம் சாயந்தரம் இந்த மாதிரி ஒரு பாட்டு, முக்கியமாக இலங்கை வானொலியில். ஆனால் எத்தனையோ சூப்பர் ஹிட்ஸ் இருக்கும்போது இந்த பாட்டில் நிறைய தனிச்சிறப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்களே, அது என்னது, அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம் படம் முதல் இரவு. பாடலை எழுதியது கவியரசர் கண்ணதாசன், இசை இசைஞானி இளையராஜா, பாடியது ஜெயச்சந்திரன் சாரும் சுஷில் அம்மாவும். இந்த காட்சி, ஒரு ட்ரெயினில் ஸ்டேஷனில் போய் காதலன் காதலி அல்லது கணவன் மனைவி மீட் பண்ணிக்கிறாங்க, இதுதான் சிச்சுவேஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த சிச்சுவேஷனை க்யூவாக எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயின் சத்தத்தை வந்து பேசிக் ரிதமாக வைக்கிறாரு. சாக்கு ஜக்கு சாக்கு ஜக்கு சாக்கு ஜக்கு சாக்கு ஜக்கு ஊ தூ ரூ அப்படின்னு அந்த ஹார்ன் சத்தம் முத கொண்டு அதே வந்து ஒரு பேசிக் ரிதமாக வைக்கிறாரு. ஊ சின்ன குழந்தை ட்ரெயின் விடுமே ஊ அப்படின்னு அவங்க ட்ரெயின் விடுற ஒரு சத்தம். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, ஏன்னா அந்த ட்ரெயின் விடுற சத்தம் அந்த சத்தத்துக்கு ஒரு பதில் தரீரா அப்படின்னு. இப்போ நான் சொன்ன அந்த ரிதம் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயினோட சத்தம் ஜக 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 ஜக, அது வெறும் ரிதமில் மட்டும் இல்லை, கிட்டார்ஸும் சேர்ந்து ட்ரெயின் தான் ஓட்டும். ஜக 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 தகு பேஸும் சரி லீடும் சரி ரெண்டுமே வந்து ட்ரெயின் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பல்லவி கவர் லீடு கொண்டு போகிறாரு, மஞ்சள் நீலாவுக்கு. இந்த பல்லவியில் என்ன அழகு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ரிதம் பேட்டர்ன் ஜக 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 ஜகன்னு, அது ஒரு வகையான ரிதம். ட்ரெயின் தண்டவாளத்தில் இந்த அந்த இரும்பு சக்கரம் ஓடுவத்தை டடாக்டு ஜும் ஜும் ததாக்டு ஜும் ஜும் அப்படின்னு போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த ததாக்டு ஜும் ஜும்மை வந்து ரிதம் பேட்டர்னு ஒரு கிரியேட்டிவிட்டியாக வைக்கிறாரு. டடாக்டு ஜும் ஜும் மஞ்சள் நீலாவுக்கு, இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பேச வேண்டாம், அது வந்து எடுக்க சமத்தில் எடுக்கிறாங்க தள்ளி எடுக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஆனால் கேட்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, தட் மஞ்சள் நீலாவுக்கு இன்று ஒரே சுகம், ஒரே சுகம். ஜெயச்சந்திரன் சார் பாடணும் ஒரே சுகம்னு நம்ம கேட்கணும், அதுதான் சுகம். ஏன்னா இதில் ரெண்டு சிங்கர்ஸ், ஜெயச்சந்திரன் சாரும் சரி சுஷிலம்மாவும் சரி, இந்த பாட்டில் அழுத்தமாக இல்லாமல் ஆனால் வெயிட், அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்பஷ்டமாக இது முதல் உறவு அப்படின்னு அந்த ஸ்பஷ்டத்தில் கொஞ்சம் கூட ஒரு அழுத்தம் இருக்காது, ரொமான்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க. என்ன அழகு இல்லை அந்த சரணமோட மெலடி லைனு, ஆடுவது பூந்தோட்டம் ராகபாவம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ராகபாவம் வந்து சொட்டணும், ஒவ்வொரு லைன்லையும் சொட்டணும், இந்த பாட்டில் சொட்டும். உங்களுக்கு தெரியும் பாக்கோட சிம்ஃபனி, அதில் வந்து ராஜா சார் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி நிறைய பாடல்கள் பண்ணுவார். இதில் வந்து அந்த டட்டடா அது பர்ஃபெக்ட் பாக் சிம்ஃபனி பீஸ் தான், அது ஃப்ளூட் தக 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 தான், சரி அது ஓகே, அந்த இன்ஸ்பிரேஷனில் எடுத்தது ஓகே. ஆனால் அங்கே ஒரு டோனல் ஷிஃப்ட் ஒன்று பண்ணுறாரு, தார தத்த தார தத்த தார தத்த தாரா தார தத்த தாரா த டாடாடா, எங்கேயோ போவார், அது எங்கெங்கேயோ போகும், என்னடா இது பாக்கில் எங்கேயோ ஆரம்பித்தார், இப்போ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு, ஸ்கேல் சேஞ்சு பேதமெல்லாம் ஏதோ பண்ணுறாருன்னு ஆச்சரியத்திலேயே நம்மளை உறைஞ்சிட்ருப்போம். ஒன்றுமே தெரியாமல் நம்மளை அழகாக அந்த ஒரிஜினல் மெலடி கொண்டு சேர்ப்பார், தாராரா தரராரா தாலாலா, கேட்டுட்டு இருந்த மெலடி காதுக்கு வந்துருச்சுல்ல. அவர் பண்ணின அந்த பாக்கோட இன்ஸ்பிரேஷன், அவர் பண்ண டோனல் ஷிஃப்ட்டு, பேதம் கிரக பேதம் எதுவுமே நமக்கு புரிய வேண்டாம், நம்ம அந்த இன்டர்லூடில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒரு பியோர் பிளிஸ். இந்த பாட்டை இன்றைக்கி நமக்காக பாட போகிறது முதல்ல ராதாகிருஷ்ணனை சொல்லிடுறேன், ஜெயச்சந்திரன் சார் எப்படி இந்த பாட்டை இன்டர்பிரேட் பண்ணாரோ அதே மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி பாடியிருக்காரு, பியூட்டிஃபுல். அவர் நிற்கிற இடம் வேறு, நியூஜெர்சியில் இந்த ஃபால் கலர்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இடமும் அழகாக இருக்குது, சூப்பராக பாடியிருக்காரு. இன்றைக்கி கியூஎஃப்ஆருக்கு ஒரு புதிய ஃபீமேல் சிங்கர் அறிமுகம், இவங்க பேரும் ஜானகி. நம்ம ஏற்கனவே இன்னொரு ஜானகி பார்த்துருக்கோம், இவங்களும் ஜானகி தான். கியூஎஃப்ஆருக்கு தான் புதுசு, ஆனால் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தெரியும்னா, அவங்க பாடும்போது உங்களுக்கு தெரியும், பாட்டு கூடவே உயிரோட்டமாக கிட்டார்ஸ் வரணுமே, அதை லட்சுக்குட்டி வாசிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் பேஸ் கிட்டார் நம்ம கார்த்திக் வாசிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம வெங்கட் வந்து அந்த ரிதம் நான் சொன்னேன்ல, அந்த ட்ரிக்கி ரிதம் பேட்டர்ன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாசிச்சிருக்காரு, அதை கேட்கும்போது ஆசையாக இருக்கும், நமக்கு இந்த ட்ராக்கை வாங்கி பாடலாம் போல் ஒரு ஆசை வரும். அதுக்கப்புறம் செல்வா, ஏன்னா அந்த ட்ரெயின் சத்தமும் ஃப்ளூட்டில் வரணும், அதை தாண்டி பாட்டோட மெலடியும் ஃப்ளூட்டில் வரணும், பியூட்டிஃபுல்லாக வாசிச்சிருக்காரு செல்வா. இதெல்லாம் தாண்டி நம்ம ஷியாம் பெஞ்சமின், ஷியாமுக்கு வந்து இது ரேர் சாங் நினச்சி நான் கொடுத்தேன், ஆனால் ஷியாம் எப்படி என்ஜாய் பண்ணியிருக்காருன்னா, ஒரு சூப்பர் ஹிட் பாட்டை இப்படி தான் கேட்கணும் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அனுபவிச்சு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சிவா, மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம் பாருங்க, நான் மஞ்சள் கலர் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, கிறங்குங்க.
எனக்கு என்று ஒரே சுகம். மஞ்சள் விழாவுக்கு என்று ஒரே சுகம். இது முதல் உறவு, இது முதல் கனவு. இந்த திருநாள் தொடரும் தொடரும். மஞ்சள் விழாவுக்கு என்று ஒரே சுகம். ஆடுவது பூந்தோட்டம், தீண்டுவது பூங்காற்று. ஆசை கிளிகள், காதல் குயில்கள், பாடும் மொழிகள் கோடி. ஆடிப்புனலில் காவிரி ஓடிடும் வேகம். மஞ்சள் விழாவுக்கு இன்று ஒரே சுகம். இது முதல் உறவு, இது முதல் கனவு. இந்த திருநாள் தொடரும் தொடரும். மீளமிசைத்தால் ஆடும் நடனம் கோடி. காலப்பொழுதும் காவியம் ஆனந்தம் ராகம். இனி எந்த தடையும் இல்லை, என்னாலும் உறவின்றி பிரிவும் இல்லை. மஞ்சள் விழாவுக்கு இன்று ஒரே சுகம். இது முதல் உறவு, இது முதல் கனவு. இந்த திருநாள் தொடரும் தொடரும். இன்றைக்கி பல பேரும் ராத்திரி ரொம்ப நேரம் ட்ரெயின் விட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா எதெல்லாம் வச்சா ஒரு பாட்டு கேட்சியாக அடிக்டிவாக ஆகும்னு ராஜா சாருக்கு தெரியும். அதெல்லாம் அவர் வந்து அப்பப்போ அப்படி பாட்டில் வைப்பார். அதனால தான் இந்த பாட்டெல்லாம் ஒரு வெறித்தனமான சூப்பர் ஹிட்டாக 79-80 என்ன இன்றைக்கி கேட்டால் கூட உங்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட் பாட்டை கேட்ட திருப்தி வருதில்ல, அந்த பியூட்டி தான் இன்றைக்கி நம்ம கேட்ட இந்த பாட்டு. பாருங்கள், நான் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டேன்ல, என்ன பரவாயில்ல, எங்கேயோ உட்காந்து பேசணும். அதுக்கு நம்ம பேசுகிறதுக்கு இங்கே தான் ஆரம்பித்தோம். இங்கே வந்து உட்காந்து பேசுறதுல என்ன, அதனால தான் சுற்றி என்ன சத்தம் கேட்குது எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கே உட்காந்து ப்ரெசென்ட் பண்ணலான்னு இன்றைக்கி வந்துட்டேன். நாளைக்கு Q4 380
அது ஒரு செலிப்ரேஷனாக பண்ணணும் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? சில முக்கியமான லேண்ட்மார்க்ஸை நம்ம கியூஎஃப்ஆர் அச்சீவ் பண்ணியிருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வியூஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரீச், அப்புறம் வந்து ரசிகர்களுடைய எண்ணிக்கை, இந்த மாதிரி பல லேண்ட்மார்க்ஸை வந்து கியூஎஃப்ஆர் அச்சீவ் பண்ணியிருக்கு. அந்த அச்சீவ்மெண்ட்டை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு ஒரு கிராண்ட் சாங் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். கிராண்டுனா என்ன மாதிரி தெரியுமா? என்ன க்ளூ கொடுக்கலாம்? ஒரு ஸ்விம்மிங் பூல் சாங் தான், ஆனால் அந்த பாட்டில் க்ரியேட்டிவிட்டி உச்சத்தை தொட்டிருக்கும். ராஜா சாருடைய க்ரியேட்டிவிட்டியும் கற்பனையும் உச்சத்தை தொட்டிருக்கும். கியூஎஃப்ஆர் ப்ரொடக்ஷன்லேயே வந்து அது ஒரு லேண்ட்மார்க் ப்ரொடக்ஷனாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு நம்மளுடைய மேக்ஸிமம் ப்ரோக்ராமர்ஸ் எல்லாரும் அந்த பாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க, என்ன பாட்டு, கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.